வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் ஒன்று செய்திகள் அரசாணை நகலரிப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு ஆரம்ப ஆசிரியர் கூட்டணி அறிவித்துள்ளது இதுகுறித்து மாவட்ட ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி செயலாளர் முத்துபாண்டியன் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்களிடமிருந்து மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை பறித்த அரசாணைகளின் நகல்களை எரிக்கும் போராட்டத்தை நடத்த தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில செயற்குழு முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை பெற்று வந்தனர் இந்நிலையில் தமிழக அரசின் ஏழாவது ஊதியக்குழு மற்றும் தமிழக அரசின் எட்டாவது ஊதியக்குழு ஆகியவை மூலம் அந்த ஊதியம் பறிக்கப்பட்டது மேலும் தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்களாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கு மூன்று வகையான ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது இது சமவேலைக்கு சம ஊதியம் என்ற சமூக நீதிக்கு எதிராக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்தனர் இடைநிலை ஆசிரியர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை மீண்டும் வழங்க கோரி தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தமிழக அரசின் ஊதியக்குழு அரசாணைகள் ஆகியவற்றின் நகல்களை எரிக்கின்ற போராட்டத்தை நடத்த மாநில செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளி பெண்கள் உயர்த்தப்பட்ட மானியத்துடன் மூன்று சக்கர வாகனம் பெற இருபத்தி நான்காம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட கலெக்டர் ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளாா் தமிழக அரசு அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் இதுவரை வேலை பார்க்கும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு மூன்று சக்கர வாகனம் வாங்க இருபத்தி ஐந்தாயிரம் மானியமாக வழங்கப்பட்டது தற்பொழுது இந்த தொகை உயர்ந்து முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி ஐம்பதாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் மாற்றுத்திறனாளி பெண்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பதினெட்டு வயதிலிருந்து நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறவுள்ள மாற்றுத்திறனாளி பெண்கள் விண்ணப்ப படிவத்துடன் உரிய ஆவணங்களை இணைத்து கிராமப் பகுதியில் உள்ளவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களிலும் நகர்ப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் நகராட்சி பேரூராட்சி அலுவலகங்களிலும் நேரடியாகவோ அல்லது விரைவு தபால் மூலமாகவும் அனைத்து வேலை நாட்களிலும் வருகின்றாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணிக்குள் சமர்ப்பித்திட வேண்டும் என்று அதில் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்ட நுகர்வோர் மொத்த விற்பனை பண்டக சாலையில் சிறு பல்பொருள் விற்பனை அங்காடியை காரைக்குடியில் தமிழக கதர் மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்துறை அமைச்சர் ஜி பாஸ்கரன் நேற்று தொடங்கி வைத்தார் அப்பொழுது அவர் பேசியது அடித்தட்டு மக்களின் தேவைகளை நேரில் சென்று உடனுக்குடன் வழங்கும் துறை கூட்டுறவுத்துறைதான் என்றும் விவசாயிகளுக்கு கூட்டுறவுத்துறையே முக்கிய பங்காற்றுகிறது என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து மக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாம்கோ மூலம் பல்பொருள் அங்காடி தொடங்கப்பட்டுள்ளன சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் மூன்று அங்காடி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார் சிறு பல்பொருள் அங்காடி விற்பனை மையங்களை அமைச்சர் திறந்து வைத்தார் விழாவிற்கு சிவகங்கை மக்களவை உறுப்பினர் செந்தில்நாதன் முன்னிலை வகித்தார் கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் ஆரோக்கிய சுகுமார் காரைக்குடி ஆவின் தலைவர் அசோகன் மேலாண்மை இயக்குநர் திருவள்ளுவர் காரைக்குடி பதிப்பாளர் முத்து உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டத்தில் கடைமடை பகுதியில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பெரியாறு பாசன கால்வாயில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சிவகங்கை அருகே சோழபுரத்தில் விவசாயிகள் நேற்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் குறிஞ்சிப்பட்டியில் தொடங்கும் இந்த கால்வாய் வழியாக திறக்கப்படும் தண்ணீர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நூற்றி முப்பது கண்மாய்கள் நிரப்பப்பட்டு ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறுகிறது இந்நிலையில் வைகை அணையிலிருந்து பெரியாறு கால்வாயில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது இரண்டு மாதங்கள் கடந்த நிலையில் இன்னும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை இதனால் அந்த பகுதி விவசாயிகள் பெரியாறு பிரதான கால்வாய்களில் கூடுதல் நீரை உடனடியாக திறக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் நேற்று அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த சிவகங்கை கோட்டாட்சியர் செல்வகுமாரி வட்டாட்சியர் ராஜா ஆகியோர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டவில்லை இதனால் இரண்டு மணி நேரம் அளவில் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர் மானாமதுரையில் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் சாலை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இங்குள்ள அண்ணா சிலையிலிருந்து குண்டுராயூர் தெரு காந்தி சிலை பகுதி சிவகங்கை சாலை உடைக்குளம் சிப்காட் ஆகிய பகுதிகளில் மாநில நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளன இந்த பகுதியில் உள்ள சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக போக்குவரத்திற்கு பயனற்ற வகையில் இருந்தது மேலும் பல இடங்களில் மழைநீர் வடிந்து செல்ல முடியாமல் தேங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டது இதையடுத்து மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் அந்த பகுதிகளில் சாலையை சீரமைக்க மூன்றரை கோடி நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர் விடப்பட்டது காந்தி சிலை பகுதியில் மழைநீர் புதிதாக வடிகால்கள் சாலையின் குறுக்கே சிறிய பாலங்கள் அமைக்கப்பட்டன மேலும் வகையாற்று பாலமும் சீரமைக்கப்பட்டது தற்பொழுது தார் சாலை அமைக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது இதனால் இந்த பகுதிகளில் சாலைகள் அகலமாக காணப்படுகின்றன ஆட்சிகள் மாறலாம் அதிகாரங்கள் மாறலாம் மக்கள் தரும் இருக்கையில் இருப்பவர்களும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஊரின் நிலைதான் மாறிய பாடில்லை பத்திரப்பதிவு அலுவலகமாகட்டும் போக்குவரத்து அலுவலகமாகட்டும் பல ஆயிரங்கள் பணம் செலுத்தி பதிவு செய்ய போகின்றோம் ஆனால் அங்கு இருப்பதற்கு இருக்கைகளோ நிற்பதற்கு நிழல் குடைகளோ கிடையாது அலுவலகங்களில் வெளியில் வெயிலில் நின்று வேலை பார்க்க வேண்டியுள்ளது இன்னும் எத்தனை காலத்திற்கு இந்த அவநிலையை நாங்கள் சந்திக்கப் போகிறோம் என்று சிவகங்கை மாவட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் உலகம் போற்றும் காரைக்குடியில் அரசு அலுவலகங்கள் அனைத்தும் பல ஆண்டுகளாக சிறிய வாடகை கட்டிடங்களில் இயங்கி வருகின்றன வணிகவரி வரி பத்திரப்பதிவு வட்டார போக்குவரத்து சார்பதிவாளர் தீயணைப்புத்துறை கல்வி அலுவலர் கண்மாய் பிரிவு பொதுப்பணித்துறை மாவட்ட பதிவாளர் அலுவலகம் இதுபோன்று தமிழக அரசிற்கு முக்கியமான அலுவலகங்கள் அனைத்தும் வாடகை கட்டிடங்களில்தான் இயங்கி வருகின்றன இதனால் பொதுமக்கள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் சொந்த கட்டிடத்திற்கு மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் இத்துடன் சிவகங்கை மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள டாட் காம் என்று எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இன்று அக்டோபர் மிஸ்டர் நியூஸ் செய்திகளோடு காவேரி ஆர் எஸ் பகுதியில் பாலம் அமைக்கும் பணி ஆறு மாத காலத்திற்குள் முடிக்கப்படும் என்று அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார் வண்டலூர் பூங்காவில் வண்ணத்துப்பூச்சி பூங்கா சீரமைப்பு பணி நிறைவடைந்ததால் பார்வையாளர்களுக்கு இன்று திறக்கப்படுகிறது நீலகிரி கொள்முதல் ஒப்பந்தத்தை திருத்தம் செய்தது திமுக என்று அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார் வேலைக்கு செல்லும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதில் பயன்பெற தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் இருபத்தி மூன்று தார்ச்சாலை அமைக்கும் பணிகளுக்கு நான்கு புள்ளி தொன்னூற்றி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் அன்பழகன் தெரிவித்தார் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கோவையில் இருந்து ஒரே நாளில் முன்பதிவில்லாத டிக்கெட் மூலம் இரண்டாயிரம் பேர் பயணம் செய்தனர் இதனால் கூடுதலாக இரண்டு லட்சம் வசூலானது முன்னணி எட்டு வீராங்கனைகள் கலந்து கொள்ளும் பெண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் இன்று தொடங்குகிறது விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் மும்பை டெல்லி அணிகள் மோதின இதில் மும்பை அணி சாம்பியன் கோப்பையை வசப்படுத்தியது கோடையில் மின்சார தட்டுப்பாட்டை தவிர்க்க மூன்று லட்சம் டன் நிலக்கரி இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது நாட்டின் வான் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரஷ்யாவிடம் இருந்து எஸ் நானூறு ஏவுகணை அமைப்பை இந்தியா வாங்குகிறது தஞ்சை பெரிய கோவிலில் வைக்கப்பட்டுள்ள பழங்கால ஐம்பொன் சிலைகள் மூன்றாவது முறையாக நவீன கருவிகள் மூலம் ஆய்வு செய்யப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேயும் டெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் சந்தித்து பேசினர் வைகை அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் மதுரை தேனி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு சில மாதமாக அதிகரித்து வந்த பெட்ரோல் டீசலின் விலை சில தினங்களாக குறைந்து வருவதால் வாகன ஓட்டிகள் நிம்மதியில் உள்ளனர் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் உடல்நலக்குறைவால் அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மு க ஸ்டாலினும் தினகரனும் சேர்ந்து உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்களோ என்று சந்தேகம் ஏற்படுகிறது என்று பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் மறைந்த காவலர்களின் நினைவாக அனுசரிக்கப்படும் காவலர் வீர வணக்க நாளில் பிரதமர் நரேந்திர மோடி காவலர்களுக்கு மரியாதை செலுத்தினார் அரசு பள்ளியில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் தொடங்குவதற்கான பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும் என்று அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார் கேரள மந்திரிகளின் வெளிநாட்டு பயணத்திற்கு மத்திய அரசு அனுமதி மறுத்ததற்கு கேரள முதல் மந்திரி பிரணாயி விஜயன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளாா் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்த மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றிகளை தெரிவித்தார் இமயமலையில் கங்கோத்ரி பனிமுகடு பகுதியில் உள்ள நான்கு சிகரங்களுக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் எழுபத்தி ஏழு பேர் கொண்ட முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ளது இன்று தங்கம் கிராமிற்கு மூவாயிரத்தி முப்பத்தி வெள்ளி கிராமர்க்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி நாற்பதாகவும் விற்கப்படுகிறது இன்று பெட்ரோலின் விலை புள்ளி டீசலின் விலை எழுபத்தி ஒன்பது புள்ளி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது செய்திகள் இத்துடன் மிஸ்டர் சே நிறைவடைகின்றது